வெப் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு எப்பயாவது நம்ம பூமியும் நம்ம நிலாவும் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்கள் பல தியரி சொல்வீங்க, ஆனால் இப்படி தான் உருவாயிருக்குன்னு அப்படின்னு கன்ஃபார்மாக உங்களால் சொல்ல முடியுமா? வெல், சொல்லவே முடியாது. ஏன்னா நமக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை நம்மளால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா டைமை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி நமக்கு இல்லை. அந்த ஒரு காரணத்தினால பூமியும் சந்திரனும் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டால் நீங்கள் தெரியாது அப்படின்னு தான் பதில் சொல்லுவீங்க. ஆனால் அதுக்கான ஒரு விடை இந்த ஒரு வீடியோவில் இருக்குது. அது எப்படிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரெக்டாக ஒரு கிரகமும் ஒரு சந்திரனும் உருவாயிட்டு இருக்கு. ஸோ அது மாதிரி தான் நம்ம கிரகமும் நம்ம சந்திரனும் உருவாயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சல் ரூலை வச்சு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன ரூல், எப்படி இந்த கிரகங்கள் எல்லாம் ஃபார்ம் ஆகுது, அது எங்கே இருக்குது, இதனால் நமக்கு என்ன பயன் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் டீட்டெயில்டாக பார்க்க. வணக்கம், இது வெப் டிவி. அறியாததை அறிந்து கொள்ள வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட் வேகத்தில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த ஒரு கிரகங்கள் ஃபார்ம் ஆகிறதை நம்ம பார்க்கணும்னா கிட்டத்தட்ட 400 ஒளி ஆண்டுகள் ட்ராவல் பண்ணியே ஆகணும். அப்படி ட்ராவல் பண்ணாதான் அந்த ஒரு இடத்துல உருவாகிட்டு இருக்க இந்த ஒரு கிரகமும் இந்த ஒரு சந்திரனும் நமக்கு புரியும். இந்த ஒரு கிரகத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, PDS-70B அண்ட் PDS-70C அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு ஏன் அந்த பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு கிரகத்தோட அந்த ஒரு சூரிய குடும்பத்துக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக PDS அப்படின்னு வச்சுட்டாங்க. அதில் 70வது நட்சத்திரத்தில், அதாவது ஒரு கேலக்சிக்குள்ளே இருக்கிற 70வது நட்சத்திரத்தில் சுற்றிட்டு இருக்கிற 2வது கிரகமும் 3வது கிரகமும் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது 400 ஒளி ஆண்டு தள்ளி இருக்குது. இந்த 70B அப்படின்ற இந்த கிரகம் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூபிட்டர் அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து இருக்கிற இந்த PDS-70C அப்படின்ற இந்த ஒரு பிளானட் நம்ம சர்டன் மாதிரியே சர்டன் அளவுக்கு ஒரு கிரகமாகவும், அதை சுற்றி 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் அளவுக்கு பெருசான அந்த ஒரு ரிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கிரகத்தை தூக்கி தூரம் போட்டுட்டு அந்த ரிங்ஸை மட்டும் நம்ம எடுத்து இந்த சோலார் சிஸ்டத்தில் வச்சோம்னா நம்ம சூரியன்லேருந்து நம்ம பூமி வரைக்கும், அதாவது 1 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டை கவர் பண்ணிடும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. சரி, இந்த ரெண்டு பிளானட் உருவாகிட்டு இருக்கு, இதனால் நமக்கு என்னடா பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பயன் இருக்குது. ஒன்று, நம்ம முன்னொரு காலத்தில் உருவாகி தான் இப்போ இந்த இடத்துல பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கும். ஆனால் முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஏன்னா நம்மளால் டைமை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, டைமை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி நம்மக்கிட்ட இல்லை. அந்த ஒரு காரணத்தினால முன்னாடி இருக்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பல மெத்தட்ஸை வந்து பயன்படுத்துகிறோம். அதில் ஒரு மெத்தட் தான் இப்போ ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கோம், அதே மாதிரி தான் இந்த விஷயம் முன்னாடி இப்படி நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளானட்டோடையும் நம்ம ஸ்டார் சிஸ்டத்தோடையும் கம்பேர் பண்ணிக்குவோம். ஏன்னா இது ஒரு யூனிவர்சல் ரூல். நம்ம ஸ்பேஸில் ஒரு நெபுலாலிருந்து தான் ஒரு கிரகங்கள் பிறக்குது, ஒரு நட்சத்திரம் பிறக்குது. அந்த நட்சத்திரத்தை சுற்றி வர கிரகங்கள் எல்லாமே கிராவிடேஷனல் இன்ஃப்ளூயன்ஸால் பாதிப்பு அடைய அப்படின்ற எல்லாமே ஒரு யூனிவர்சல் ரூல். அந்த யூனிவர்சல் ரூல் கீழ தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கு. சாரி, அந்த யூனிவர்சல் ரூல் இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிச்சதுனால தான் இது எல்லாம் அது கீழ இருக்கு. சோ இது இப்படியும் சொல்லலாம். வேற இந்த ஒரு ரூலை வெச்சிக்கிட்டு நம்மளால எந்த நட்சத்திரம், எந்த பிளானட், எந்த துணை கிரகம் இது எல்லாம் உருவாகுது அப்படின்றத கண்டுபிடிச்சா இது இப்படி தான் உருவாயிருக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம் இல்லையா. சோ அதுக்காக தான் இத பத்தி நாம படிக்கிறோம். இப்படி ஏதோ ஒரு மூலையில எங்கயாவது ஒரு இடத்துல ஒரு நட்சத்திரம், ஒரு கிரகம், ஒரு துணை கிரகம், ஒரு ஆஸ்ட்ராய்டு, ஒரு நெபுலா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உருவானாதான் அதை வச்சுக்கிட்டு நம்மளுடைய பூமி, ஜூபிட்டர், சேட்டர்ன், சூரியன், நிலவு, இந்த மாதிரி நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற இந்த செலஸ்டியல் பாடிஸ் எல்லாம் எப்படி உருவாயிருக்கும் அப்படின்றத கம்பேர் பண்ண முடியும். நம்மளால கம்பேர் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர இப்படி தான் உருவாயிருக்கு அப்படின்றத இப்பவும் கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம கிரகம் வேற மாதிரி உருவாயிருக்கலாம், இப்போ உருவாகிட்டு இருக்கிறது வேற மாதிரி உருவாகலாம். ஆனால் இது எல்லாமே ஒரே யூனிவர்சல் ரூல் வளர்ச்சி இருக்க போகுது என்ற வெறி தான் இப்போ நம்ம
நம்மளை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு போய் விட்டுருக்கு. விண்வெளியில இப்படி பிரதானமான கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு, கோடிக்கணக்கான கேலக்சிஸ் இருக்கு. இது எல்லாத்திலயுமே இப்படி ஒரு ஹேபிட்டபிள் ஜோன்ல ஏதாவது பிளானட் இருக்குமா, அங்க ஏலியன்ஸ் இருக்குமா அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட ஏலியன் பிளானட்டா கூட இது உருமாறத்துக்கு ஃபியூச்சர்ல சான்சஸ் இருக்கு. ஏன்னா இது ரெண்டுமே உருவாக்கிட்டு இருக்கிறது ஹேபிட்டபிள் ஜோனுக்குள்ள. அந்த நட்சத்திரத்துக்கு அந்த உருவாக்கிட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஹேபிட்டபிள் ஜோன்ல வருது. இந்த ஒரு காரணத்தினால ஃபியூச்சர்ல, அதாவது இன்னும் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் கடந்ததுக்கு அப்புறம், இந்த ஒரு பிளானட்ல உயிர்கள் முளைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இப்ப என்னதான் இது வாயு கிரகமா உருவாகிட்டே இருந்தாலுமே அது போக 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 ஒரு திட நிலப்பரப்பு கொண்ட ஒரு நிலப்பரப்பா மாறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மூல காரணம் அந்த உருவாகிட்டு இருக்க இடமோ, அதுல இருக்கிற அந்த நிபுலால இருக்கிற மூலக்கூறும் தான். இப்படி இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபியூச்சர்ல அங்க உயிர்கள் உருவாகலாம். அப்படி உருவாகுதா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நிச்சயம் நாம இருக்க போறது இல்லை. இருக்கிற இந்த ஒரு பூமியில இருக்கிற உயிர்களை கொஞ்சமாவது நம்ம பார்த்துக்கிட்டா கண்டிப்பா அது மன திருப்தி அளிக்கும். இந்த அளிக்கிற மன திருப்தியோட இந்த உருவாகிட்டு இருக்கிற கிரகத்தையும் அந்த ஒரு துணை கிரகத்தையும் நம்ம பார்த்து ரசிப்போம். நம்மால ரசிக்க மட்டும்தான் முடியும், ரசிக்கிறத தாண்டி வேற எதுவுமே இந்த இயற்கையை மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது. இதை நாம புரிஞ்சுக்கிட்டாவே மனிதர்கள் மனுஷனா வாழ்வான், அந்த மனிதனை தாண்டி இருக்கிற அந்த மிருகம் நிச்சயம் வெளிப்படாது. மிருகங்கள் கூட ஒழுங்கா இயற்கையை பார்த்துட்டு இருக்கு, ஆனா அறியாததை அறிந்து கொள்ள நன்றி.